இப்படி பேசி இந்த விஷயங்களை நாங்கள் சொல்லி காட்டுவதனால என்ன சொல்கிறாங்கடா, அண்ணன் காட்டி கொடுக்குறான், காட்டி கொடுக்குறவங்க தான் இப்படி என்ற ஒரு பட்டத்தை வந்து புதிதாக இவர்கள் இப்போ உதாரணமாக போம்பே போட்டு போட்டுட்டு அவங்கள பயங்கரவாதி லிஸ்ட்டில் எல்லா மக்களுமே சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் இந்த தொகுக்க மாட்டேன்றாலே பயங்கரவாதிகள் தான் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க போகல. இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் உடனே அதை அப்படியே திசை திருப்பி காட்டி கொடுக்குறாங்க, இவங்க காட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பட்டத்தை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எங்களை மீது அப்படியே திசையை திருப்ப பார்க்குறாங்க. என்னென்னு சொன்னால் இந்த காட்டி கொடுக்குறேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இன்னொரு விஷயத்த சொல்கிறேன், இன்றைக்கு இருக்கக்கூடிய இப்போ தடை செஞ்சுருக்குறாங்கல்ல சில குரூப்புகள், எஸ்எல்டி ஜேசிடி ஜேஎஸ்சிடி இந்த மாதிரி குரூப்புகளை தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த தடை செய்யப்பட்ட குரூப்பில் இருக்கக்கூடியவங்க இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஜஹரானை நாங்கள் தானே காட்டி கொடுத்தோம், ஜஹரானை இருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்கள் தானே சொல்லிக் கொடுத்தோம், புலனாய்வுக்கு சொன்னோம், அப்படி சொன்னோம், இப்படி சொன்னோம்ட்டு இதுதான் காட்டி கொடுத்தேன்னு சொல்லி. அப்போ நீங்கள் எப்படி அவனை காட்டி கொடுத்தீங்களோ அதே போல் நாங்கள் அவனையும் காட்டி கொடுத்தோம் அந்த டைமில், இப்போ உங்களையும் காட்டி கொடுக்குறோம். ஏன்னா நீங்களும் அவனுடைய தம்பி தான், சிந்தனைகள் ரெண்டு பேரும் ஒன்று தானே. அந்த சிந்தனை ஜஹரானுடைய அதே சிந்தனை அதே அந்த சூழ்ச்சிகள் தான் உங்களிடத்துல இருக்கு. அந்த சிந்தனை கொண்ட அந்த கிதாப் இது தானே, இதுதான், இதுதான் தடை செய்யும். அதனாலதான் சொல்றோம் இது தடை செய்யப்பட வேண்டிய ஒரு கிதாபு, உங்களுடைய இயக்கங்கள் தடை செய்யப்பட்டதற்குரிய காரணம் இதுதான். எனவேதான் இந்த இயக்கங்களில் இருந்து நாங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும்.